புதுச்சேரியில் தற்பொழுது மேலும் ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்திருக்கிறார். நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்க இருக்கும் நிலையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு இதனால் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் இளவமுதன். இளவமுதன், நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்படவிருக்கிறது, இருப்பினும் இன்று ஒரு எம்எல்ஏ ராஜினாமா செய்திருக்கிறார், இதனால் புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் எந்த மாதிரியான நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் இன்று ஒரு பரபரப்பான நாள் என்று குறிப்பிட வேண்டும். அரசுக்கு ஒரு சிறத்தன்மை தான் ஏற்பட்டிருக்கு என்று குறிப்பிட வேண்டும். ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸிலிருந்து விலகியிருக்கிறார்கள். அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இன்று மேலும் ஒரு எம்எல்ஏ தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இவர் வந்து முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலராகவும் இருக்கிறார். ராஜ்பவன் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர். இவரும் ஆட்சியின் மீது அரசு மீது கொண்டிருந்த அதிருப்தி காரணமாக பல்வேறு காங்கிரஸ் நிகழ்வுகளில் பங்கேற்காமல் இருந்தார். அவர் பதவி விலகி என்று கடந்த சில நாட்களாக சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது 2:30 மணி அளவில் சபாநாயகரின் இல்லத்திற்கு வந்து அவர் கடிதத்தை கொடுத்திருக்கிறார். அதில் நான் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வெளியே வந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது, என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறேன், அடுத்து விரைவில் வேறு ஒரு அரசியல் கட்சியில் சேர இருக்கிறேன், பல்வேறு அரசியல் கட்சிகள் தன்னிடம் கேட்டிருப்பதாகவும் தன்னுடைய தொண்டர்கள் மற்றும் அரசியல் நிலைப்பாடு குறித்து இந்த முடிவு எடுப்பார் என்று தெரிகிறது என்று அவர் கூறியிருக்கிறார். நம்மை பொறுத்தவரை அவர் வந்து என்ஆர் காங்கிரஸில் இணை இருப்பதாக ஒரு நம்பத்தகுந்தான வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறது. இவர் வந்து மற்றவர்கள் வந்து முதலமைச்சரை குற்றஞ்சாட்டி வெளியிருக்கிறார்கள், நீங்கள் என்னன்றது கேட்டதுக்கு எனக்கும் வருத்தம் இருக்கிறது, என்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கும் நிலையில் தான் நான் ராஜினாமா செய்திருக்கிறேன், நான் ராஜினாமா செய்தாலும் செய்யாவிட்டாலும் இந்த அரசு கவிழும் சூழ்நிலையில் தான் இருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கார். ஷமினா, தொடர்ந்து பேசலாம் இளவமுதன். புதுச்சேரியில் காங்கிரஸ் எம்எல்ஏவான திரு லட்சுமி நாராயணசாமி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அளித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். சார், இப்ப காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிறதுக்கான காரணம் என்ன? கட்சியில் எனக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை. இப்ப சபாநாயகர் இப்ப நாளைக்கு வந்து பெரும்பான்மை நிரூபிக்க நிலையில் உங்க சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணிருக்கீங்களா? யார் மேல உங்களுக்கு கோபம், என்ன காரணம்? நீங்க யார்? என்னோட கோபத்தை நான் வந்து கட்சி மீதும் ஆட்சி மீதும் என்னோட கோபத்தை எனக்கு கொடுக்க மரியாதை கொடுக்கவில்லை. எனக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படுறது அத்தனை பேருக்கும் தெரியும். அதனால நீ பண்ணிட்டேன். இப்போ வந்து ஏற்கனவே நான் இருந்தாலும் எந்த மாற்றம் வரப்போறதில்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த பக்கம் வந்து 13 தான் இருக்கு அசம்பிளி சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஆளுங்கட்சி சார்பில் என்னையும் சேர்த்து 13 தான் இருக்கு, எதிர்கட்சியில் 14 இருக்கு, ஸ்பீக்கருக்கு வந்து ஓட்டுரிமை இல்லை. அப்போ நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த ஆட்சி வந்து பெரும்பான்மை இழந்து விட்டது நாளைக்கு வந்து அறிவிக்க போகிறாங்க. அப்போ நான் எனக்கு வந்து அப்போ எந்த விதமான சே இல்லை, காப்பாற்றுறதுக்கான வழியும் ஒன்றும் கிடையாது. நான் நினச்சிருந்தா காப்பாற்ற முடியும் கிடையாது. எல்லோரும் போயிட்டாங்க, எல்லாருமே முடிச்சிட்டாங்க. நான் இந்த ஆட்சி கவர்றதுக்கு நான் காரணம் இல்லை, ஆனால் எனக்கு வருத்தம் இருக்குது. அந்த வருத்தத்தை இதை விட்டால் எனக்கு வந்து சொல்கிறது நான் வழி தெரியல எனக்கு, அதனால் நான் செஞ்சாங்களோ. ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர் பதவி விலகி இருக்காங்க. அதில் குறிப்பிட்டு நமச்சிவாயம் தீப்பாஞ்சனும் முதலமைச்சர் மேலே நேரடியாக குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு குற்றச்சாட்டு விளக்கமே நான் அப்புறம் மாதிரி அறிக்கையில் வரேன். விளக்கமாக அறிக்கையில் வரேன், என்ன காரணம் என்ன விஷயங்கிறது. இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணிருக்க, காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி இருக்கீங்க, அடுத்து உங்கள் திட்டம் என்ன இருக்குது? நாங்கள் வந்து பல கட்சிகள்லேருந்து அழைப்பு வந்திருக்கிறது. அதை வந்து எங்கள் கட்சியினுடைய தொகுதி நிர்வாகிகள் தொகுதி மக்கள் அனைவரும் கலந்து பேசிட்டு ஒரு எல்லாருக்கும் ஏற்படுகிற முடிவை நாங்கள் எடுப்போம். ராகுல் காந்தி வர வரைக்கும் அந்த விழாக்களுக்கு ஏற்பாடு பண்ணீங்க, காங்கிரஸ் கடமை எங்களுடைய கடமை அது. ஏன்னா அவர் பேரில் எங்கள் கோபம் இல்லையே. இப்போ முதலமைச்சர் மேலே பலர் நேரடியாக குற்றச்சாட்டு வச்சுருக்கோம், அவரால் தான் நாங்கள் வெளியே இருக்கோம் அந்த மாதிரி குற்றச்சாட்டு. எனக்கு பொதுவாக எனக்கு இந்த ஆட்சி எனக்கு ஆட்சியில் எந்த விதமான மரியாதையும் கொடுக்கவில்லை. அதுதான் அது, நீங்கள் எல்லாமே காரணம் தான் அதில். மேலதிக விவரங்களோடு மீண்டும் எம்முடைய செய்தியாளர் இளவமுதன் இணைகிறார். இளவமுதன், தற்பொழுது புதுச்சேரி சட்டப்பேரவையை பொறுத்தவரைக்கும் ஆளும் கட்சியான காங்கிரசிற்கு எந்தெந்த எம்எல்ஏக்கள் எல்லாம் ஆதரவு அளிக்கிறார்கள், மேலும் அதிருப்தியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யாரெல்லாம், எவ்வாறு அங்கே அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது? விவரங்களை தொடருங்கள். நிச்சயமாக ஷமினா, இப்போ நாளை காலை 10 மணிக்கு பெரும்பான்மை அரசு நிரூபிக்க வேண்டும். இந்த நிலையில் தான் காங்கிரஸ் கட்சியோட சட்டமன்ற எண்ணிக்கை வந்து குறைந்திருக்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்தபொழுது சமபாலமாக இருந்ததாக வெளியில் சொன்னோம். ஆனால் சட்டமன்றத்துக்குள் வரும்போது சபாநாயகர் அவரோட இருக்கைக்கு சென்ற பிறகு ஆளுங்கட்சியின் எண்ணிக்கை 13 ஆகும். அது எதிர்கட்சியில் பார்க்கும்போது 14 இருக்கும்.
அப்பொழுதே ஆளுங்கட்சிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் குறைந்திருந்தார். இப்பொழுது லட்சுமி நாராயணன் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து ஆளுங்கட்சி வரிசையில் 12 சட்டமன்ற உறுப்பினர் இருப்பார்கள். அதே போல எதிர்கட்சி வரிசையில் 14 இருப்பார்கள். இதுவே அரசுக்கு நெருக்கடியான சூழ்நிலை, அரசு கவிழும் சூழ்நிலைக்கு தான் வந்திருக்கிறது. இது மட்டுமல்லாது எதிர்கட்சி தரப்பிலிருந்து யாராவது வாக்களிக்க கூடாது என்பது எதிர்கட்சிகளின் எண்ணமாக தான் அவர்கள் வந்து அரசு கொறடா வந்து கடிதம் அளித்திருக்கிறார். என்னவென்றால் என்ஆர் காங்கிரசின் கொறடா ஜெயபால் வந்து கடிதம் கொடுத்திருக்கார். என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் அனைவரும் நாளை காலை காங்கிரஸ் திமுக அரசுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதே போல அதிமுகவின் அரசு கொறடா வையாபுரி மணிகண்டன் கொடுத்துள்ள கடிதத்திலும் அதிமுக உறுப்பினர் அனைவரும் காங்கிரஸ் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கணும் என்று கொடுத்திருக்கார். அதனால் நிச்சயமாக 14 சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிராக தான் வாக்களிப்பார்கள். ஆளுங்கட்சி தரப்பில் எத்தனை பேர் நாளை வருவார்கள் என்றது கேள்வியாக இருக்கிறது. இப்பொழுது இருக்கும் நிலையில் அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடி மற்றும் ஆபத்தான சூழ்நிலை காணப்படுது. ஷமினா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. இளமுதல் புதுச்சேரி சட்டப்பேரவையில் நாளை